ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. குடும்பத்தில் உள்ள ஒருவர் இறந்த பிறகு கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் என நம்முடைய சாஸ்திரங்கள் சில வழிமுறைகளை வகுத்து வந்துள்ளது. குறிப்பாக இறந்தவர்கள் பயன்படுத்திய படுக்கை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவர்களுக்கு விருப்பமான பொருட்கள் ஆகியவற்றை வீட்டில் இருந்து அப்புறப்படுத்தி விடுவார்கள். ஆனால் சிலர் இறந்தவர்களின் நினைவாக பல பொருட்களை வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். இறந்தவர்களின் பொருட்களை வீட்டில் வைப்பதுடன் குடும்பத்தில் இருக்கும் சிலர் அதை பயன்படுத்துவார்கள். இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாத சில பொருட்கள் சிலவற்றை குறிப்பிடுகின்றார்கள். எந்தெந்த பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினால் எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இறந்து போன ஒருவர் பயன்படுத்திய பொருட்களை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது, இது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒருவர் பல காலமாக அல்லது பிரியமாக பயன்படுத்திய பொருட்களில் அவர்களுடன் கர்மா உடலிலுள்ள ஆற்றல்கள் அவர்களிடம் இருக்கும் தீய விஷயங்களை ஒட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டவை என சொல்லப்படுகிறது. இதனாலேயே இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உயிருடன் இருப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுகிறது. அதிலும் சில குறிப்பிட்ட பொருட்கள் மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இறந்தவர்கள் அணிந்திருந்த அல்லது பயன்படுத்திய உடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். அவர்களின் உடலில் இருந்த கர்மா, ஆறாவில் இருக்கும் ஆற்றல்கள் உள்ளிட்டவை இதில் ஈர்க்கப்பட்டிருக்கும். இறந்தவர்களின் உணர்ச்சிகள், கர்மா ஆகியவற்றை இந்த ஆடைகள் உறிஞ்சி எதிர்மறையாக மாற்றியிருக்கும். இதை உயிருடன் இருப்பவர்கள் அணியும் போது அது அவர்களின் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும். எண்ணங்கள், செயல்கள் என அனைத்தும் மாறிவிடும் என சொல்லப்படுகிறது. இதனால் இறந்தவர்களின் உடைகளை பிறருக்கு தானமாக அளித்து விடுவது அல்லது அப்புறப்படுத்தி விடுவது சாஸ்திரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இறந்தவர்களின் ஆன்மா இந்த உலகில் இருந்து விடுபடுவதற்கான அவர்களின் ஆடைகளை எரித்து விடும் வழக்கமும் சிலரிடம் உள்ளது. இறந்தவர்களின் கை கடிகாரத்தை உடன் வைத்திருப்பதையோ அல்லது அணிவதையோ தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடிகாரம் என்பது உணர்ச்சி மற்றும் கர்மாக்களை சேமித்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தேவையற்ற ஆற்றல்களை ஈர்த்து வைத்திருக்கும். இது இறந்தவர்களின் நினைவாக வைத்திருக்கலாம், ஆனால் அது குடும்பத்தின் இருப்பவர்களின் நல்வாழ்வையும் உறவுகளையும் பாதிக்கும். இவற்றை தானாக அழிப்பது அல்லது ஓடும் நீரில் விட்டுவிடுவது இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு இந்த உலகில் இருந்து விடுதலை அளிப்பதன் அடையாளமாக கருதப்படுகின்றது. முன்னோர்கள் அல்லது இறந்தவர்களுக்கு சொந்தமான செருப்புகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். இது அவர்களின் கர்மாவின் ஆற்றலை சுமக்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது. செருப்பு என்பது ஒருவரின் தனிப்பட்ட மற்றும் நெருக்கமான பொருளாக கருதப்படுகிறது. இது அதை அணிபவர்களின் ஆன்மாவுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இதை மற்றவர்கள் அணியும் போது எதிர்மறை விளைவுகள் ஏற்படுத்தி வாழ்க்கை பாதையையே பாதிக்கும். இவற்றை அப்புறப்படுத்தி விடுவது சிறப்பானதாகும். இதனால் முன்னோர்களின் கர்மாக்களின் தாக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். இறந்தவர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்திய தட்டு, டம்ளர் போன்ற பாத்திரங்களை மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இந்த பொருள் நம்முடைய முன்னோர்களின் எஞ்சிய உணர்ச்சிகள் மற்றும் ஆற்றல்களை சேமித்து வைத்திருக்கும் பொருளாக பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தின் அமைதியை, உறவுகளை பாதிக்கும் முன்னோர்களின் கர்மாக்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தொடர்வதை தடுப்பதற்கு இவற்றை வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தாமல் அப்புறப்படுத்தி விடுவது சிறப்பானதாகும். அதற்கு பதிலாக நேர்மறை ஆற்றல்களை வளர்க்கக்கூடிய முன்னோர்களின் பொருட்களை பயன்படுத்தலாம். நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட சாமி சிலைகள், ஆன்மீக நூல்கள், அவர்களுக்கு சொந்தமான தாலி, தனிப்பட்ட பாரம்பரிய பொருள் ஆகியவற்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அவைகள் புனிதமான ஆற்றல்களை கொண்டிருக்கக்கூடும்.
இவைகள் தவறான பாதையிலும் நன்மையை இணைக்க வாய்ப்புள்ளது. இதனால் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் வேறு வடிவத்திற்கு மாற்றி அவற்றை வழிபாட்டிற்கு பிரதிஷ்டை செய்யலாம். இவைகள் முன்னோர்களின் ஆன்மாவுடன் தொடர்புடைய கர்ம சிக்கல்களை தடுக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.